இது என்னன்னா ஒரு நம்ம வந்து இது இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவு குறைகள் வருது, எந்தெந்த ஊராட்சிகள்லேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரெக்கார்டாகி இவ்வளவு குறைகள் நம்ம தீர்த்துருக்கோம் அப்படிங்கிறதா அந்த திட்டத்தினுடைய வெற்றி. என்ன வெற்றினா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் இருக்குன்னா ஃப்ரீ லீகல் எய்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அவங்க அங்கே போகிறாங்க, எங்களுக்கு அந்த உதவி வேணும்னு கேட்குறாங்க. கேட்கல அவங்க வந்து எந்தெந்த வகையில் உதவி செய்யுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இதை பொறுத்தளவில் அத்தியாவசிய தேவை குடிதண்ணீர், குடிதண்ணீர் வருவதில் ஏதாவது மின்சாரம் அங்கே வந்து வரக்கூடியதில் தடைகள் ஏற்பட்டாலும், மழை பெய்யல ஏதாவது ஒரு குறைகள் வந்தாலும் அந்த தடையை நீக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உடனே நாங்கள் அந்த துறைகளை உடனே தொடர்பு கொண்டு அதை பழுது நீக்கிவிட்டு உடனே அதை கொடுத்து அதை குடிதண்ணீர் கொடுப்போம். அதே மாதிரி மின்விளக்கு வசதிகளும் என்ன குறை, அந்த குறையினுடைய நேச்சருக்கு தகுந்தாப்பில் குறைங்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பல காரணங்களால் வரலாம். ஒன்று வந்து தண்ணீர் வந்து அங்கே இல்லைன்னா வரும், ஒரு போர்லேருந்து தண்ணி வரலைன்னா போரில் தண்ணி இல்லைன்னு வரும், அப்போ வந்தால் உடனே போட்டே அங்கே போர்வெல் அமைச்சு நம்ம கொடுக்கலாம். வேறு ஏதாவது மின்சாரம் அங்கே இருக்கிறதுல கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா மின்சாரத்துறைக்கு உடனே அறிவிச்சு நம்ம தான் மின்சாரத்துறை இப்போ நம்ம வந்து குடிநீருக்க வேண்டி 24 நேரம் சப்ளை நம்ம கொடுக்குறோம். பெரும்பாலான நகரில் 24 ஹவர்ஸ் சப்ளை மெயின்டைன் பண்ணோம். அப்படி வரையில் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற மையமாக இது நிச்சயமாக இருக்கும். இதனால் நமக்கு நிறையா பயன் கிடைக்கும், முழுமையான பயன் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் குறைகளையும் சொல்லலாம், எங்களுக்கு வந்து சாலை வசதி இல்லை அப்படின்னு கேட்கலாம். அது அப்படி கேட்கறது அதுவே வந்து அது நிரந்தரமாக செய்யக்கூடிய பணி, அப்போ அடுத்த ஆண்டு திட்டத்தில் அதை எடுத்து கூட நம்ம செய்யலாம். இது குறைகளை அறிந்து நேரடியாக அறிகின்ற மையமாகத்தான் இருக்கும். அப்போ அங்கே ஊராட்சிகள் செய்கிற பணியோட எல்லாம் சேர்ந்து செய்யலை, 10 கை சேர்ந்து தட்டினாத்தான் ஓசை வரும், ஒரே ஆள் நிறைவேற்ற முடியாது. பல துறைகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்படி சம்மந்தப்பட்டிருக்கையில் நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் வர்ற வெள்ள பைப் லைன் உடஞ்சிருக்கும், ஒரு அங்கே வந்து ரோடு போட்டதில் பைப் லைன் கட் ஆகிருக்கும், அதை உடனே நிவர்த்தி செய்யணும். அப்போ உடனே நம்ம நிவர்த்தி செஞ்சு அந்த சாலையை மேம்படுத்தணும். இது மாதிரி ஒவ்வொரு அந்த வரக்கூடிய கோரிக்கைகளுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் சம்பந்தப்பட்ட துறைகளை அணுகி அதை உடனே நிவர்த்தி செய்யணும். அது கேட்க மாட்டோம்னா போச்சு. அது ரொம்ப நாளைக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் சமுதாயத்துடைய அமைப்பில் யார் போய் கேட்குறதுன்னு அவங்க வாட்டில் போய்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க பஞ்சாயத்து வேலை பிரசிடெண்ட் பார்க்கட்டும் கவுன்சிலர் பார்க்கட்டுங்கிறதெல்லாம் இருந்தால் இப்போ பப்ளிக்கே வந்து நேரடியாக அவங்க அங்கமாக இருக்காங்க. அவங்க அரசுடைய நிர்வாகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறார். 8 கோடி மக்களும் கிராமங்களில் வசிக்கக்கூடிய 1.25 கோடி மக்கள் அதில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க, பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகமே அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி. அப்போ தெரிவிக்கையில் நடக்கலைன்னா திருப்பி நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க, அப்போ அதுக்கு ஒரு அழுத்தம் வரும், வரையில் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏதுவாங்க. ஒரே நேரத்தில் எவ்வளவு ஃபோன் வர்றதுக்கான வசதிகள் செய்யப்படுது மாவட்டம் தோறும் இருக்கா இல்லை தலைமையில் இல்லை எல்லா இடத்துல மாவட்டம் தோறும் இல்லை ஒரே இங்கே சென்டர் லைன் கனெக்ட் ஆயிருக்கு 10 லைன் இப்போ எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க காலில் எல்லா மாவட்டத்துக்கும் சேர்ந்து இது 6 to 10 மணி வரலாம். அவங்க சப்போஸ் அதுல ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்குது அப்படின்னா தென் அதுக்கு மேலுள்ள அதிகாரிக்கு தென் ஒரு 24 hours, 48 hours அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நெக்ஸ்ட் உள்ள அதிகாரிக்கு எஸ்கலேட் ஆகும். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய புகார்கள் இல்லை இப்போதைக்கு வந்து இந்த நம்பரில் வர்றது தான், தென் இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம ரிவ்யூ. இது இது வந்து புகார சொல்கிறவங்க அவங்க சொல்லல, அது ஒரு நமக்கு வந்து அந்த மெட்டீரியலாக வந்திருக்கு, ஏன்னா அதில் வந்து எதார்த்த உண்மைகள் நிறையா வந்துடும். சோசியல் மீடியா எப்படி வந்துடும்னா போட்டியின் அடிப்படையில் ஏதாவது ஒன்று போடுவாங்க, பிரசிடெண்ட்டில் என்ன தோத்துருப்பாங்க அவங்க ஒன்றாண்டுருக்குவோம், அது வந்து பிரசிடெண்ட்டுக்கு அது வந்து வேறு மாதிரி இதெல்லாம் வரும், நம்ம அந்த வளையத்துக்குள்ளே போகக்கூடாது.
இது வந்து உண்மையான சம்பவங்கள் அவங்க வந்து சொல்லலை. உண்மையான சம்பவங்கள்லாம் பிரிக்க முடியாது. எது வந்தாலும் அதை நம்ம வந்து அட்டன் பண்ணி பப்ளிக் சொல்லையில் அதுக்கு யதார்த்தம் உண்மை. இது அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இதில் எதுனா நிர்வாகங்கிறது ஏதோ பிரசிடென்ட் அதிகாரம் கவுன்சிலர் அதிகாரங்கள் இருந்தாலும் மக்கள் குறைய நேரடியாக தீர்க்கிறதுக்கு இது ஒரு பெரிய பயனுள்ள இதாக தான் இருக்குது. சர்வீஸ் மணி அடிக்கிறது ஜல்ஜீவன் திட்டத்தை முறையா பயன்படுத்தின பணிகள் நிறைவேற்றிடுச்சு. அதாவது சும்மா பொத்தம் பொதுவாக சொன்னால் தனியாக வராது. அவங்க ஏதோ அரசியல் காரணத்துக்காக நீ சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், என்ன குறை இருக்குன்னு சொல்லட்டும், அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நான் என்ன இருக்கிறேன், ஜல்ஜீவன் திட்டம் வீடுகளில் குழா கொடுக்கணும்னா அதுக்கு டேங்க் இருக்குது, அதுக்கு பைப் லைன் இருக்குது. இது ஒன்றும் மேஜிக் இல்லை, இட்ஸ் நாட் அ மேஜிக். இது ஒரு அதாவது வந்து ஏதோ ஒன்று சொன்ன உடனே உடனே தண்ணி போயிருக்கிறது. இதுக்கு பைப் லைன் இருக்கணும், சோர்ஸ் இருக்கணும், சோர்ஸ் இருக்கணும், பைப் லைன் இருக்கணும், டேங்க் இருக்கணும், எல்லா பேசி அதர் அமினிட்டிஸ் ஃபுல்ஃபில்டாக இருந்தால் தான் வீடு கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய நோக்கம் வீடுகளுக்கு பூரா குழா கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது அடிப்படை ஆதாரம் வேணும்ல, அது ஒவ்வொன்றே உருவாக்கி இந்த அரசாங்கம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு கூட்டுக்குடி திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி நிறைவேற்றிட்டு வர்றோம். ஆமாம், அதில் எந்த இதுவும் இல்லை. இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் 93 லட்சம் வீடுகளுக்கு இணைப்பு கொடுத்துருக்கோம். ஆமாம், நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து இப்போ அதாவது ஜனாதிபதி நம்ம வந்து குடியரசுத் தலைவருடைய அந்த வந்து நம்ம வந்து அவார்டே நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கிடச்சிது. ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது, முதல் மாநிலமாக இருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய நம்முடைய அவார்டே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கிடச்சிது. சார், இந்த புகார் தெரிவிக்கிறவங்களுக்கு நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறோமா? ஒவ்வொரு பணிக்கு தகுந்த மாதிரி சில இது வந்து இப்போ வாட்டர் சப்ளைனா 24 hours, ஸ்ட்ரீட் லைட்னா 48 hours, அந்த மாதிரி புகார் கொடுப்பவர்களுடைய அந்த தகவல் வந்து ரகசியம் காக்கப்படும். ஏன்னா நீங்க இங்க கொடுக்காம அங்க போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னு மாதிரி இது நம்ம அவர் வீட்டுக்கு நம்ம வேணும்னா நீங்க எப்படி ரகசியம்? இல்ல, நம்ம இதெல்லாம் தெரிவிக்க போறதில்லை. இது யார்கிட்டையும் தெரிவிக்க போறதில்லை. நிவர்த்தி செய்யறதா நம்ம கிடப்போம். நம்ம பொது நோக்கம் மக்களுக்கு அரசனுடைய திட்டங்கள் சேவைகள் முழுமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை ஒவ்வொருத்தர் கையில் சேர்க்கறது நம்முடைய துறையினுடைய கொள்கை, வேறு ஒன்றும் கிடையாது. கையில் கொண்டு போய் சேர்க்கணும், சேர்த்தா நமக்கு ஒரு பெரிய திருப்தி. அது உண்மைதான். இல்லை, இப்போ நீங்கள் போக போக பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட எடுத்தெடுப்பில் கேட்டீங்க, இது எல்லா மனநீதி சொல்ல இல்லை எல்லா மாவட்டத்தையும் கனெக்ட் பண்ணிடுவேன் இல்லைன்னா நிச்சயம் ஒரு திட்டம் ஆரம்பிக்கலை. இது வந்து இப்போ தமிழ்நாடு அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணி பண்ணுறோம். இதை வந்து காலப்போக்கில் எந்த ஒரு திட்டமும் முதல் ஆரம்ப கட்டமாக இருக்கும். அதை விரிவுபடுத்துறதுல அரசுக்கு கடமை இருக்குது, கண்டிப்பாக செய்வோம்.